வணக்கம். பள்ளி மேலாண்மை குழுவின் மூலம் அரசு உயர்நிலை பள்ளிகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து தெரிந்து கொள்ளலாம் வாங்க. எங்கள் பள்ளி அரசு ஆதி திராவிடர் நல உயர்நிலை பள்ளி, திருமலை ராஜபுரம். இந்த பள்ளி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் மல்லபுரம் ஊராட்சியில் அமைந்துள்ளது. இந்த பள்ளி 1935 கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. 1998 நடுநிலை பள்ளியாகவும், 1999 உயர்நிலை பள்ளியாகவும் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. பள்ளி மேலாண்மை குழுவின் மூலம் எங்கள் பள்ளியில் நடந்த மாற்றங்கள் பற்றியும், SMC கூட்டங்களில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்றுதல் குறித்தும் உங்களிடையே பகிர்ந்து கொள்கிறார் எங்கள் தலைமை ஆசிரியர். அரசின் வழிகாட்டுதலைப்படி ஒருங்கிணைந்த பள்ளி மேலாண்மை குழுவானது 2023-24 சிறப்புற செயல்பட்டு கொண்டு வருகிறது. எமது பள்ளியில் ஜூலை மாதத்தில் பெண் பிள்ளைகளுக்கான குடிநீர் வசதி ஏற்படுத்தப்பட்டது. 8B என்று ஒரு தனி வகுப்பறை அமைக்கப்பட்டு அதில் மின் ஒயர்கள்லாம் சரி செய்யப்பட்டு மின் விசிறி வசதிகளும் பள்ளிகளுக்கு கொடுக்கப்பட்டது. SMC-யில் வரக்கூடிய உறுப்பினர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக ஆகஸ்ட் மாதத்தில் பரிசுகள் வழங்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அலுவலர்களுடைய ஆணைக்கிணங்க எழுத படிக்க தெரியாத 6 முதல் 9 வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கென சிறப்பு பயிற்சி வழங்கும்படியான சிறப்பாசிரியர் ஒருவரை நியமிக்கப்பட்டு அவர்கள் மூலமாக தமிழ், ஆங்கிலம், கணிதம் ஆகிய 3 பாடங்களுக்கு தொடர்ந்தேச்சியான ஒரு தனி வகுப்பறை ஏற்படுத்தப்பட்டு சிறப்பாக அவர்களுக்கு பயிற்சி கொடுத்ததன் விளைவாக இன்றைக்கு தமிழ் வாசிக்க தெரியாத, எழுத தெரியாத மாணவர்கள் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு எம்முடைய பள்ளியானது அந்த சிறப்பு நிலை அடைவதற்கு SMC-யானது பள்ளிக்கூடத்திலே உதவியினார்கள். எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம உயிரெழுத்துக்கள் 12, நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே, உயிரெழுத்துக்கள் 12 எப்படி நம்ம பாடல் வழியா ஈஸியா கத்துக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே தானே, பாடலாம் பாடலாமா? பாடல கவனிக்கலாம். ஓகே பாடுறேன். அம்மா தான் அரசு செயல்படுத்தும் வாசிப்பு இயக்கமானது எங்களுடைய பள்ளியிலே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஹைடெக் லேபுடைய 23-24 100 MBPS ஃபைபர் நெட் கனெக்ஷன் கொடுக்கப்பட்டு எந்த ஒரு செயல் திட்டமும் சரியாக செயல்படுத்தப்படுவதற்கு ஹைடெக் லேபானது முக்கியமாக அரசினுடைய வழிகாட்டுதலின்படியாக நடந்து கொண்டிருக்கிறது. 6 முதல் 10 வகுப்பு வரை காலாண்டு மற்றும் அரையாண்டு
தேர்வுகளிலே முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு தலைமை ஆசிரியர் சார்பாகவும் அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக மெடல் கொடுக்கப்பட்டது. கலை திருவிழா, அதிலே நம்முடைய பள்ளி மாணவர்கள் மாவட்ட அளவில் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றார்கள் முதலிடத்தில். அதை பெருமையோடு சொல்லிக்கொள்வதில் எங்களுடைய எஸ்எம்சி குழு உறுப்பினர்களுக்கும் பங்கு உண்டு என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா விதத்திலும் பள்ளியின் முன்னேற்றத்திற்கு உதவியாக செயல்படுகின்ற பள்ளி மேலாண்மை குழுவுக்கு தலைமையாசிரியர் என்ற முறையிலும் ஆசிரியர்கள் சார்பாக எனது உளம் கடிந்த நன்றியை, மாணவர்களின் முன்னேற்றத்துக்காக செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த எஸ்எம்சி தொடர்ந்து செயலாற்றும்படியாக அரசு கொடுக்கும் அத்தனை திட்டங்களையும் நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம் என்பதிலே பெருமையுடன் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க ஸ்கூல் சம ஸ்கூல் அது கவர்மெண்ட் ஸ்கூல் எங்க